எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யாருன்னா டோன்டா டிக்கர்சன். பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டோரியுமே ஒரு டிக்கு கணக்காக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த டோன்டா டிக்கர்சன்ங்கிறவங்க அமெரிக்காவில் அலபாமாவில் ஒரு வேஃபல் ஹவுஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்கே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் இருக்கிறார், எட்வர்ட் சீவர்டுங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு அங்கே இருக்கிற வெயிட்ரஸுக்கு டிப்ஸ் தர்றதுக்கு பதில் என்ன பண்ணுவார்னா லாட்ரி ஷீட்டை கொடுத்துட்டு போயிடுவார். அதாவது அவர் லாட்ரி ஷீட் வாங்குறாரு, அந்த லாட்ரி ஷீட்டை டிப்ஸாக கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ கொடுத்துட்டு போகிறப்ப ஏதோ ஒன்று சொல்லிட்டும் போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறப்போ ஒரு தடவை டோன்டா டிக்கர்சன்ங்கிற அந்த வெயிட்ரஸுக்கு கொடுத்த டிக்கெட், அந்த லாட்ரி டிக்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் லாட்ரி அடிக்குது. ஓகேங்களா? ஸோ 10 மில்லியன் யூஎஸ் டாலர்ங்கிறது அன்னைக்கு மதிப்புக்கு கிட்டத்தட்ட நம்ம ஊர் மதிப்புக்கு நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய். ஏன்னா அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபாய் தான், ஒரு டாலர் 40 ரூபாய் இருந்துச்சு. ஸோ 10 மில்லியன் டாலர்ங்கிறது 1 கோடி டாலர். நம்ம ஊர் நம்ம நம்ம கணக்குக்கு நம்ம சொல்லணும், இந்தியன்ஸுடைய கணக்குக்கு சொல்லணும்னா 1 கோடி டாலர்ஸ். 1 கோடி டாலர் இன்டூ 40 ரூபா போட்டிங்கன்னா 40 கோடி டாலர். அன்னைக்கு அன்னைக்குனா 1999 இறுதியில் இல்லை தொடக்கத்துலேயே நினைக்கிறேன், ஆமாம், மார்ச் மாதம். ஸோ கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் டோன்டா டிக்கர்சனு கிடைக்குது. ஸோ லைஃப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே நல்ல தலைகளாக திரும்புது. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அப்படியே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் தான் பெரிய ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. பட் ஆனால் உண்மையிலேயே இவங்கள வந்துட்டு நம்ம பாராட்டணும். ஒரே ஒரு விஷயம் அவங்க சூப்பராக பண்ணாங்க, என்னென்னா அந்த 10 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸையும் ஓகேங்களா அந்த 40 கோடி ரூபாயும் ஒரே முட்டாக வெளியில் எடுத்துக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா வருஷம் வருஷம் எனக்கு 12 லட்ச ரூபாயா 30 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டீல் பேசுகிறாங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்டக்க. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால, ஏன்னா வருஷம் வருஷம் 12 லட்சம் இல்லை 30 இன்ஸ்டால்மெண்ட்டாக 12 லட்சமாக நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற கணக்கில் அவங்க டீல் பேசுகிறாங்க. ஸோ அது ஆக்சுவலாக ஏன் ப்ராஃபிட் ஏன் வந்துட்டு நல்லதுன்னு ப்ராஃபிட்னுங்கிறத காட்டிலும் ஏன் நல்லதுன்னு சொல்கிறோன்னா நீங்கள் 40 கோடி விட்டு தான் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு மொத்த காசையும் கறி ஆக்கிடுவீங்க. பட் இந்த டோன்டா டிக்கர்சன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நான் பிட்டு பிட்டாக 12 லட்சரூபாய் வாங்கிக்கிறேன் 30 தடவை அப்படின்னு சொல்லி டீல் பேசுகிறாங்க. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. பட் இது ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் தான். பட் ஆனால் இவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நீ வந்து உட்காருந்துறீங்களா அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் தான் இவங்களுக்கு அடுத்தடுத்து வந்தது இந்த 40 கோடிக்கு அடித்ததுக்கப்புறம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வெயிட்ரஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஏன்னா அவங்க ஒருத்தர் மட்டும் வெயிட்ரஸாக இருக்க மாட்டாங்க, சர்வராக இருக்க மாட்டாங்க. அந்த கடையில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த 4-5 பேரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டாங்க இந்த டோன்டா டிக்கர்சனுக்கு லாட்ரி அடித்ததுனால சந்தோஷப்பட்டாங்க. பட் ஆனால் அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. என்னென்னா இந்த எட்வர்ட் சீவர்டு கொடுக்குற லாட்ரி சீட்டில் யாருக்கு ப்ரைஸ் கிடைச்சாலும் யாருக்கு லாட்ரி அடித்தாலும் நம்ம எல்லோரும் பங்கு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டிருந்துருக்காங்க. பட் ஆனால் அந்த அக்ரிமெண்ட் ஜஸ்ட் ஓரல் அக்ரிமெண்ட் தான், நாட் ரிட்டன் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ரிட்டன் அக்ரிமெண்ட் எங்கேயுமே இல்லைன்னுங்கிறதுனால இவங்க கோர்ட்டில் போட்ட கேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லுபடி ஆகலை. ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எட்வர்ட் சீவர்ட் இருக்கார்ல, யார் டிக்கெட் லாட்ரி கொடுத்தாரு இல்லையா, அவரும் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. ஏன்னா இவங்க வந்துட்டு என்கிட்ட ஓரல ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க, இதுவும் அகெயின் ஓரல் அக்ரிமெண்ட் தான், இவங்களுக்கு லாட்ரி அடிச்சது அப்படின்னா எனக்கு ஒரு புது ட்ரக் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி நான் டீல் பேசியிருந்தேன். பட் ஆனால் அவங்க அதையும் வாங்கி கொடுக்கல அப்படின்ட்டு. பட் அகெயின் அதுவே அவங்க டிப்பாக கொடுத்ததுனால, ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் யார் லாட்ரி சீட்டு வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ட்ராக்கிங் சிஸ்டமும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவர் டிப்பாக கொடுத்தது அப்படின்னுங்கிறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி வந்துட்டு ஒரு இது பண்ண கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஓகே ப்ராப்ளம், இந்த ரெண்டு ப்ராப்ளம் தப்பிச்சாச்சு. ஓகேங்களா? அதாவது ரெண்டு பிரச்சனையுமே அது கோர்ட்ல கேஸ் போச்சு, எல்லாமே நடந்துச்சு, இந்த ரெண்டு ப்ராப்ளம் வந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க. அடுத்தது புதுசாக இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. எப்படின்னா இவங்களுடைய டேக்ஸ், இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க குடும்பத்துக்கு ஃபுல்லாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அதை வந்துட்டு ஐஆர்எஸ் அங்கே இருக்கிற ரெவன்யூ டேக்ஸ் ரெவன்யூ சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரெவன்யூ சர்வீஸ் பிடிச்சி கிட்டத்தட்ட நீங்கள் 1 மில்லியன் டாலருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய் நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் கிஃப்டாக யாருக்காவது ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50% டேக்ஸாக பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ 50% டேக்ஸ் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கும் கோர்ட்டுக்கு போகிறாங்க, கோர்ட்டில் கேஸ் நடக்குது. கிட்டத்தட்ட 2012-2018-2020 வரைக்குமே நடக்குது கேசஸ் எல்லாமே. பட் அந்த கேசஸில் கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா உள்குத்து வேலைகள்லாம் நடக்குது, இவங்க நிறைய ஏமாத்த ட்ரை பண்ணுறாங்க, கவர்மெண்ட் இவங்களை விடாப்படியாக துரத்துது. ஸோ நிறையா பிரச்சனைகள் நடக்குது. ஸோ நடந்தாலுமே கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பே பண்ணியே தான் ஆகணும்னு சொல்லி கேஸை முடிக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு மில்லியன் கிட்டக்க வரைக்கும் இவங்க பே பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதே மாதிரி இவங்க இந்த அமௌண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு இப்போது ஃபேமிலி பிஸ்னஸ்க்குள்ளே தான் நாங்கள் போட்டிருக்கோம், இதை வந்துட்டு எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி
ஸோ இது வந்துட்டு கிஃப்ட் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி பேசி ட்ரை பண்ணுறாங்க, பட் எதுவுமே நடக்கலை, டேக்ஸ் கட்டியாச்சு. ஓகே, இப்போ கடைசியாக நாலாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு. நாலாவது ஒரு பிரச்சனை என்னங்கிறது, இந்த மூணாவது பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்பே வந்த நாலாவது பிரச்சனை தான். இவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அமெரிக்காவில் தான் ஒருபடி டிவோர்ஸ் நடக்குமே, ஸோ அதே மாதிரி இவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோண்டா டிக்கர்சனை கடத்தி கொண்டு போய், அதாவது ஒரு பேர் மார்ட்டின், அவரை கடத்தி கொண்டு போய் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கலாம்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் டோண்டா டிக்கர்சன் இப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு மார்ட்டினே சுட்டுட்டாங்க. சுட்டு திரு எகைன் மார்ட்டினே கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட்டும் பண்ணுறாங்க, அட்மிட் பண்ணி காப்பாற்றவும் செஞ்சிடறாங்க. அந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் நல்லவங்க தான். பணத்தில் மட்டும் வேணாம் ஏமாத்தலாம், பட் ஆனால் ஹியூமனிட்டி அரினா பார்க்குறப்போ ஓகே பெட்டர், ஷீ இஸ் அ குட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஹியூ உமன் பீயிங். ஓகே, ஸோ அவங்கள காப்பாற்றிடுறாங்க. ஸோ ஓகே, பட் இந்த நாலு பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணாங்க. பட் ஆனால் 40 கோடி ரூபாய் அடித்த அந்த காசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசிக்கு ஒரு 30 கோடி ரூபாய் இருந்திருக்கும் இல்லையா, அந்த 30 கோடி ரூபாய் பேங்க்ல போட்டிருந்தா இந்நேரம் ராஜ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ, ஏன்னா அமெரிக்காவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்ப வருஷமாகவே இருக்கு, நமக்கு தான் இங்கே புதுசு 2005 2000க்கு அப்புறம் தான் நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஓகேங்களா, பட் ஆனால் அமெரிக்காவில் அதுக்கு முன்னாடி இருந்தே மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நிறைய பேருக்கு ஐடியா இருந்தது. பட் இவங்க எல்லாமே அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போயிட்டு ஃபேமிலி பிஸ்னஸ் ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு கொண்டு போய் உள்ளார போட்டு இன்னைக்கு பெரிய லெவலில் காசு எதுவுமே இல்லாமல் போண்டி ஆயிட்டாங்க அப்படின்னுங்கிறத மாதிரி தான் இப்போ நியூஸ் வெளியில் வந்திருக்கு. என்னென்னா அவங்க இப்போ மிசிசிபியில் இருக்க ஒரு கேசினோவில் போக்கர் டீலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் போக்கர் டீலரோட மாச சம்பளம்னு கணக்கு போட்டிங்கன்னா இந்திய மதிப்பில் 1 லட்சம் ரூபாய், இதே நீங்கள் ஃபாரினில் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் வாங்கலாம். ஓகேங்களா, இங்கேருந்து 1.5 மடங்கு சம்பளம் அதிகமாக வாங்குவீங்க. பட் அஃப்கோர்ஸ் அங்கே நீங்கள் வீட்டு வாடகை தென் சாப்பாட்டுக்கு ட்ராவலிங் இதையெல்லாம் பார்க்குறப்போ அந்த 1.5 லட்சம் ரூபாயில் ஒரு 2 லட்சம் ரூபா 2.5 லட்சம் ரூபா காலியாயிடும். 1 லட்சம் ரூபா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு சரியாக போகும், இல்லை 1 லட்சம் ரூபா நீங்கள் சேர்த்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி, ஸோ அவங்க சம்பாரிச்சத அந்த லாட்டரியில் அடித்த காசு எங்கே போச்சுன்னுங்கிறதே இப்போ யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. இது ஏன் இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு என்றைக்கு வேணால் எப்போ வேணால் பல்க்காக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கலாம், நம்ம பரம்பரை சொத்தை விற்கலாம். பரம்பரை சொத்தை விற்று கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்தோன்னே கொண்டு போயிட்டு ரியல் எஸ்டேட்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அது அவங்க உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா, பட் ஆனால் நமக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவுமே இல்லை, எனக்கு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பயமா இருக்கு அப்படின்னா, ஏதாவது தொழில் நான் பண்ண போறேன் அப்படின்னா பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. அந்த அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு லம்பா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டுருங்க. ஓகேங்களா, நீங்க என்ன தொழிலை பாக்குறீங்களோ அந்த தொழிலை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க, இல்லைன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வர ரிட்டர்ன்ஸை வச்சுக்கிட்டு சுகமான வாழ்க்கையை வாழுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க 40 கோடி ரூபாய் சம்பாரிச்சாங்க, அந்த 40 கோடி ரூபாயில் சாரி சம்பாதிக்கல லக்கில் அடிச்சது, 40 கோடி ரூபாயில் ஒரு 10 கோடி ரூபாய் கொண்டு போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிருந்தாங்க, வருஷம் 5% ரிட்டர்ன்ஸ்னு வச்சுருந்தா கூட உங்களுக்கு வருஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் வந்திருக்கும், 30லேருந்து 40 லட்சம் ரூபாய் வந்திருக்கும். சரிங்களா, இந்திய மதிப்பில் அப்போவே. ஓகேங்களா, அவங்க ஒரு மதிப்பில் கொஞ்சம் அதிகமாகவே அவங்களுக்கு நிறைய காசு கிடச்சிருக்கும். ஸோ அப்போ அந்த 30 to 40 லட்சம்ங்கிறதே உங்களுக்கு சஃபிஷியண்டாக இருந்திருக்கும். இன்றைக்குமே நான் அதுதான் சொல்லுவேன், 10 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 10 கோடி ரூபாய் கொண்டு போயிட்டு நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன், ஒரு கடை சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ண போகிறேன், இந்த மாதிரியான பைத்தியத்தனத்தை எடுத்து எடுப்பிலே பண்ணாதீங்க. உங்ககிட்ட பல்க் ஒரு அமௌண்ட் வருதா, பாதி அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, எதுலேனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்லையோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்யூச்சருக்கு எந்த பாதிப்புங்களாம் பார்த்துக்கோங்க, ரிமைனிங் அமௌண்ட்டை நீ என்னமோ பண்ணி தொலை, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்டோரி மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது மட்டும்தான், பணம் எல்லாத்துக்கும் எல்லாத்துடைய கையிலும் எப்போ வேணால் எப்படி வேணால் கிடைக்கும், பல்கான அமௌண்ட்டு. அந்த பல்கான அமௌண்ட்டை நம்ம எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படின்னுங்கிறது தான், அதாவது அந்த பல்கான அமௌண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இன்னும் அதிகமான அமௌண்ட்டை சம்பாதிக்கிறோம் அப்படின்னுங்கிறது தான் முக்கியம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வரும்னுங்கிறது நமக்கு தெரியணும். சொந்த தொழில் பணம் தெரியுமா அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியணும். சொந்த தொழில் பணம் தெரியாது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டுருங்க, இல்லைனா ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸில் போட்டுருங்க. ஓகேங்களா, சேவிங்ஸில் போட்டுருங்க. இல்லை நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க, இல்லை கல்யாணம் காட்சி பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கல்யாணத்துக்குன்னு அதிகமாக செலவு பண்ணிடாதீங்க. என்றைக்குமே கல்யாணத்துக்கு ஒரு 20 லட்சம் 5 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணாதீங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியை 5 லட்சத்துக்கு கீழே முடிக்க பாருங்கள், பணக்கார ஃபேமிலியை மேக்ஸிமம் 5-20 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருமே எல்லாமே 1 நாள் 2 நாள் கூத்து தான், அதுக்கப்புறம் தண்டம் அது. ஸோ ஒரு நாய் வந்து நம்ம வீட்டை வந்து பார்த்துட்டுருக்கோம், நம்மளையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஸோ இந்த அமௌண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சு உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு தான் சொல்லி சொல்கிறேன். ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த 20 டிக் பர்சனோடைய ஸ்டோரி. தேங்க்யூ, பை பை.